ஓசூர் அரசு மருத்துவமனையில் 120 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஆக்ஸிஜன் உற்பத்தி மையத்தை சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு செப்டம்பர் மாதத்திற்கு 1,04,98,170 டோஸ் கோவிட் தடுப்பூசி வழங்குவதாக தெரிவித்துள்ளது என்றார். செப்டம்பர் இறுதிக்குள் 100% 385 பிளாக்குகளிலும் இந்த மக்களை தேடி மருத்துவம் செல்லவிருக்கிறது. இப்பொழுது தினந்தோறும் 10,000-12,000 என்கின்ற அளவில் மக்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் இறுதிக்கு பிறகு தினந்தோறும் 50,000 பேர் அளவுக்கு கண்டறியப்பட்டு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், உயர் இரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இரு நோயும் சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள், இயன்முறை சிகிச்சை தேவைப்படுபவர்கள், டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படுபவர்கள், இப்படி எல்லா தரப்பினரும் தொற்றா நோய் தன்மை உள்ள அனைவரும் பயன்படவிருக்கிறார்கள்.